வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம்ல எந்தெந்த பாடங்கள்ல எவ்வளவு கேள்விகள் கேட்டிருந்தாங்க, நம்ம எடுத்த ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்த நோட்ஸ்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் வந்தது அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாலிட்டி பார்த்துட்டோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து மொத்தமா 11 கேள்விகள் குரூப் டூ குரூப் டூ ஏல கேட்டிருந்தாங்க. 11க்கு 11 நம்ம நடத்தினதுதான் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவதா இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்த்தோம், அதுல 11 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல 11க்கு 11 நம்ம நடத்தினதுதான் கேட்டிருந்தாங்க. இப்ப மூணாவதா நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா யூனிட் நம்பர் 8. இதுல மொத்தமா 4 கேள்விகள் கேட்டிருந்தாங்க, 4 நம்ம நடத்தினதுதான் கேட்டிருந்தாங்க. சோ 4 out of 4 சாரி பாருங்க, கான்ஸ்டியூஷன், ஐஎன்எம், யூனிட் நம்பர் 8, இது நம்ம மூணாவது பாக்குறது மூணாவது சப்ஜெக்ட். அப்ப இந்த மூணு சப்ஜெக்ட்லயுமே 100% கொஸ்டின் நம்ம நடத்தினதுதான் கேட்டிருக்காங்க, கரெக்டுங்களா? ஒன்று நம்ம ப்ரூஃப் வீடியோ காட்டிட்டு இருந்தோம். இந்த 4 கொஸ்டினுக்கான ப்ரூஃபை இப்ப பாத்திரலாம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் யூனிட் நம்பர் 8 இருந்து கிட்டத்தட்ட 16 கேள்வி கேட்டாங்க, நீங்க என்ன சார் 4 சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க, எல்லாருக்கும் டவுட் இருக்கும், அது உண்மைதான். பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் 8 ஃபுல்லாவே எடுக்கல, நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் நான் சொல்லியிருந்தேன், நம்ம லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ அல்லது மேக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது, நமக்கு எது வரும், நமக்கு எது பர்ஃபெக்டா தெரியும், நாம எது நடத்தினா மக்களுக்கு புரியும், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும், அதுதான் நம்மளுடைய லாஜிக், அதை நம்ம கான்செப்ட், அதை வச்சுதான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நமக்கு வராத சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறதே கிடையாது, டெஸ்ட் பண்றதும் கிடையாது. அதனால செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் நாம எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாம எடுக்கவே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாம எடுக்கல. அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஆகட்டும், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம் ஆகட்டும், திருக்குறள் இதெல்லாம் நாம எடுக்கவே இல்லை, செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் எடுத்திருந்தோம். அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சிகள் ஒரு கொஸ்டின் வந்திருந்துச்சு, ஒன் கொஸ்டின். அதே போல ஆங்கிலேயருக்கு எதிரான பெண்களின் பங்கு, துவக்க கால கிளர்ச்சி, பிரிட்டிஷாருக்கு எதிரானது, சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, நீதி கட்சி, திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், அண்ணா பெரியார், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இந்த மாதிரி டாபிக்லாம் நம்ம எடுத்திருந்தோம். அந்த டாபிக்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 4 நம்ம நடத்தினதான் வந்திருந்தது, ப்ரூஃப் வீடியோ பார்த்துடலாம். முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ முதல் கேள்வி என்னன்னு பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம், இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் யார் வருவாங்க, நடேசனாரா? குடியரசு இதழ் வந்து தந்தை பெரியார். அப்ப 1, 2 தொழிலாளர் அமைப்பின் தோற்றம் அதுக்கு காரணமானவங்க யாருன்னா சிங்காரா வேலர், அதே போல திருவிக்கா. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு நபர் இருக்கார், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லை, அவர் பாம்பேல இருந்து வந்தவர், அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சுதந்திரா கட்சி காங்கிரஸ் இருந்து வெளியே வந்துட்டு சிஐஆர் என்ன பண்ணார், ராஜாஜி தனியார் கட்சி ஆரம்பிச்சார், சுதந்திரா பார்ட்டி. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். செக் பண்ணி பார்த்தோம்னா 1க்கு 4 வரணும், அடுத்தது 3, அதுக்கப்புறம் 1, 2, 4, 3, 1, 2. ஸோ இதான் ஆன்சர், கரெக்டுங்களா? இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? ஸோ நம்முடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1916 தென்னிந்திய விடுதலை கழகம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்திருக்காரு நடேச முதலியார். நடேச முதலியார் முதல் முதல்ல நடேசனார் ஆரம்பிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா எம்யூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதான் என்ன பண்றாங்க பின்னாடி இந்த சவுத் இந்தியன் பெடரல் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஜஸ்டிஸ் பார்ட்டியா 17 மாறுது, அதுக்கப்புறம் 49 டிஎம்கேவா மாறுது, 77 79 காலகட்டத்தில் ஏடிஎம்கே மாறுது, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து ஏஐஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் மாத்துறாங்க, அதுவும் நிறைய கட்சிகள் பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஸோ இதுதான் அவருடைய வரலாறு நடேசனார். ஸோ முதல்ல நடேசனார் முடிஞ்சிருச்சா, நடேசனார் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்ததாக குடியரசு இதழ், குடியரசு இதழை பொறுத்தவரை நம்ம சுயமரியாதை இயக்கத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அது அந்த தினத்தை தான் நாம என்ன பண்றோம், குடியரசு இதழ், அதாவது குடியரசு தினர் இதழ் ஆரம்பிச்ச டேட்டை தான் நாம என்ன பண்றோம், சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்ச தினமா வச்சுக்கிறோம், 1925 மே 2 பெரியார் சம்பந்தமான நோட்ஸ் இதை கொடுத்துருப்போம். இது முடிஞ்சு போச்சுங்களா? மூணாவது சிங்கார வேலர், மலையபுரம் சிங்கார வேலர். ஸோ இவர் சம்பந்தமான டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா 1918 ஏப்ரல் 13 இந்தியா ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்டு லேபர் யூனியன், இந்தியாவிலே முதல் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் இயக்கத்தை ஆரம்பிச்சது யாருன்னா திருவிக்கா தான், சாரி சிங்காரவேர் தான், அவர் கூட இருந்தது திருவிக்கா, இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிருந்தேன்,
ஆன்சர் யாரு? பிபி வாடியா. இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள். ஸோ இந்த மூணு பாயிண்ட் நம்ம நடத்திருந்தோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ராஜாஜி நோட்ஸ் நான் இன்னும் பெய்டில் அப்லோட் பண்ணலை. நம்ம பண்ணதை சொல்லணும், பண்ணாததையும் சொல்லணும் இல்லையா, நம்ம பண்ணலை இன்னும். ஆனால் இந்த மூணு வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் கரெக்டாக. அந்த மூணுத்தையும் நீங்கள் பொறுத்தனால ஆன்சர் வந்துடும், முடிஞ்சு போச்சு. செகண்ட் க்வெஸ்சன் ரெண்டாவது, ஈவேரா பற்றிய கால குறிப்புகள், அதனுடைய கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் அவர் முதல்ல சேர்ந்திருப்பார், அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருப்பார், அதுக்கப்புறம் நீதி கட்சியினுடைய தலைவர் ஆகிறாரு. அதன் பிறகு அவர் காங்கிரஸ் வைக்கம் சத்தியாகிரகம் ஓகே. ஸோ முதல்ல அவர் காங்கிரஸ்ல சேர்றது தான் வரும் ஓகே. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது காங்கிரஸ்ல அவர் இணையிறார், அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். ஸோ வைக்கம் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், அப்ப ரெண்டு, இது மூணு, கடைசியாக தான் நீதி கட்சியினுடைய தலைவர் ஆகிறார் 1938-39 காலகட்டத்தில். சிறையில் இருக்கும்போது தலைவர் ஆகிறாரு, காங்கிரஸ்ல சேர்றது 19, காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆகிறது 22, வைக்கம் சத்தியாகிரகம் 24. ஸோ ஆன்சர் வந்து சி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? அப்படியே பாருங்க, நம்ம நோட்ஸ்ல பெரியார் பத்தி கொடுத்த நோட்ஸ், 19 காங்கிரஸ்ல இணைகிறாரு. இருபத்தி ரெண்டுல சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகிறாரு, திருப்பூர் மாநாட்டில் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 22 முடிஞ்சிருச்சா? 24 வைக்கம் சத்தியாகிரகம், 38 பாத்தீங்கன்னா 29 டிசம்பர் 29, 1932 நீதி கட்சியின் 14th மாநில மாநாட்டில் சிறையில் இருக்கும் பொழுதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்ப பெரியார் எழுதின உரைகள் எல்லாம் யார் வெளியிடுறது? ஏடி பன்னீர்செல்வம். இது குரூப் ஒன்ல கேட்ட குவஸ்டின், ஏடி பன்னீர்செல்வம் யாருன்னு கேட்டிருந்தாங்க, நீதி கட்சியினுடைய மிக முக்கியமான நபர் கரெக்டுங்களா, குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க. இது குரூப் டூ குவஸ்டின். ஸோ இந்த ஆர்டரை நம்ம வரிசைப்படுத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ பாத்தீங்கன்னா கடைசியா என்ன ஆகிறார், அவரு நீதி கட்சியின் தலைவர் ஆகிறாரு. லாஸ்ட்ல நீதி கட்சியின் தலைவர் ஆகிறாரு, ஃபர்ஸ்ட்ல காங்கிரஸ்ல சேர்றாரு, அடுத்தது தலைவர் ஆயிடுறாரு, அப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் தான் நீதி கட்சி. அப்ப 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் இதுல சி தான் கரெக்ட். முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்த கேள்விக்கு போலாமா? டேஷின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்ப மருது பாண்டியர்கள் நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் கூட போலாம், ஆப்ஷன் எலிமினேஷன்ல போலாம். மருது பாண்டியர் கண்டிப்பா கிடையாது, தீரன் சின்னமலையும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ரெண்டு பேருடைய பேரு இயற்பெயர் வந்து உங்களாலே தெரியும், கண்டிப்பா கிடையாது. கட்டபொம்மனா ஊமதுரையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு கூட கட்டபொம்மனுக்கு இந்த பேர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஊமதுரை அப்படின்னு போயிடலாம், குமாரசாமி அல்லது குமாரசாமி நாயக்கர். இதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல கட்டபொம்மன் அமைச்சர் சிவசுப்பிரமணியம், கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை குமாரசாமி. ஸோ அவர் வந்து இடத்துக்கு போறாங்க, அங்கிருந்து லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற கொலை செய்யறாங்க முதல்ல, அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இல்லை எங்க நடந்த சம்பவம், அவரு அந்த ஆஷ் கலெக்டரை வந்து சந்திக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அங்க நடக்கக்கூடிய இன்சிடென்ட் தான் நம்ம அந்த நோட்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி அவருடைய கட்டபொம்மன் தம்பியும் பிடிபட்டுருவாரு, சிவசுப்பிரமணியம் பிள்ளையும் அவரை பிடிச்சி அப்ப என்ன பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அவன் தம்பியும் பிடிச்சு கொண்டுருவாங்க, கடைசியா கட்டபொம்மனை தூக்கில போடுவாங்க. இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த கதை. ஸோ இங்க ஊமத்துறையோட தம்பி குமாரசாமி அப்படிங்கிற பேர். தமிழ்நாடு தினம் பாத்தீங்கன்னா July 18 தான் கரெக்ட். இது யார் கொண்டு வந்ததுனா 2021 எம் கே ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வர்றாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் காலகட்டம், எடப்பாடி கே பழனிசாமி இருக்கும்போது November 1 தான் நம்ம தமிழ்நாடு தினமா கொண்டாடிட்டு வந்தோம் முன்னாடி. இப்ப கேட்டீங்கன்னா இதுதான், இதுக்குதான் நம்ம ப்ரூஃபுக்கே ப்ரூஃப் வீடியோ சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு வீடியோலையும் ப்ரூஃப் சொல்றோம். ப்ரூஃபுக்கு ப்ரூஃப் வீடியோ பார்க்கலாமா? நம்ம யூடியூப்ல நடத்தாததுதான், இதே விஷயத்தை நடத்திருக்கேன் யூடியூப்ல. முதல்ல நம்ம நான் நோட்ஸ்ல பாத்துடலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா சம்பந்தமான நோட்ஸ், மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு மாறுது. இந்த ஹிஸ்டரி பாருங்க, July 18, 1967 தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதல் முறையாக அண்ணா தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். அதை 68 நவம்பர் டிசம்பர்ல பாராளுமன்றம் இரு அவையில் நிறைவேற்றுவாங்க. அது நடைமுறைக்கு வர்றதுதான் January 14, 1969 தமிழ்நாடு பெயர் மாற்றம் நடைமுறைக்கு வந்தது. இந்த மூணு டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா Article 3 3 அடிப்படையில தான் மாத்திருப்பாங்க. தமிழ்நாடு பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு மாத்த சொல்லி நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனவர் தியாகி சங்கரலிங்கனார். இவரை பத்தி போன வாட்டி குரூப் ஒன்ல கேட்டிருந்தாங்க. இப்போ ப்ரூஃபுக்கு ப்ரூஃப் வீடியோ பாருங்க, 4 months ago 7.2K views போயிருக்குது. நம்ம எக்ஸாம் ஒரு காலி அப்படிங்கிற
யூடியூப் சேனல்ல பாருங்க. தமிழ்நாடு மாநில தினம் இது நான் தானே? ஓகே, இது பழைய வீடியோ. தமிழ்நாடு மாநில தினம் பாருங்க, எல்லாம் நவம்பர் 2019 தான் போடுவாங்க, தப்பு. ஏன்னா ஜூலை 18, 1967 நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்குதான் இந்த தீர்மானத்தை, தமிழ்நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அண்ணா. அதனால அன்னைக்குதான் தினம் பாத்தீங்கன்னா மாநில தினமாக ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் மாத்தினார். இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருந்த வரைக்குமே நவம்பர் 1 வச்சிருந்தாங்க தமிழ்நாடு மாநில தினம் அப்படிங்கறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்த தினம். 7வது சட்ட திருத்தம் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க பாத்தீங்களா, அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்றோம், நவம்பர் 1 அப்படின்னு சொல்றோம். அந்த தினத்தை நம்ம வச்சிருக்க தேவையில்லை, நம்ம பேர் மாத்தின தினத்தை மாத்திக்கலாம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் மாத்திருந்தார். ஸோ இதுதான் அந்த 4 கொஸ்டின். 4 கொஸ்டினுக்கான ப்ரூஃபும் முடிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்ம எக்ஸாம் குரு காலி மொபைல் ஆப்ல நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த பேட்ச் பத்தின இன்டிமேஷன் தான் இப்ப சொல்ல போறேன். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம், டிஎன்பிசி சம்பந்தமானது, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், என்பிபிசி குரூப் டின் எல்லா எக்ஸாமுக்கும், எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம்னு எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஐஎன்எம் எடுத்திருப்பேன், 5 சப்ஜெக்ட் தான். இப்ப கூடுதலாக 4 சப்ஜெக்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா, 1 ஹிஸ்டரி, அடுத்தது கெமிஸ்ட்ரி, யூனிட் 8 செகண்ட் ஹாஃப் மட்டும்தான், யூனிட் 9 இதெல்லாம் நான் எடுக்க போறேன். சார் எனக்கு வந்து ரயில்வேல யூனிட் 8, 9 இல்லையே, அந்த அது உங்களுக்கு வராது, இதை தாண்டி மற்றதெல்லாம் ரயில்வேக்கு வந்துடும். சார் எஸ்ஐக்கு வந்து யூனிட் 8, 9 தேவையான தேவைதான், படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சிக்கு தேவையில்லையே சார், தேவையில்லைனா இந்த 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 சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கும். பயாலஜினு எடுக்க போறது கிடையாது, நான் எங்கே சொன்ன மாதிரி தான், லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ எடுக்க போறது இல்லை, மேக்ஸ் எடுக்க போறது இல்லை, பயாலஜி எடுக்க போறது இல்லை. இதை தவிர்த்து ஜிஎஸ்க்கான ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் தான் இது. உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குமே 100% இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலிடிட்டி 15 மாசம். இது முழுக்க முழுக்க ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிளாஸ் எல்லாம் கிடையாது. நான் எடுத்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோ வந்து 2-3 டேஸ்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மொபைல்லையும் பாத்துக்கலாம், உங்களோட லேப்டாப்லயும் சிஸ்டம்லயும் வீடியோ பாத்துக்க முடியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கோர்ஸ் இருக்கும், பைலிங்குவலா இருக்கும், கிளாஸ் எடுக்கிறதும் இருக்கும், மெட்டீரியலும் தமிழ் இங்கிலீஷ்ல கலந்ததா இருக்கும். இந்த வீடியோஸ் நீங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், பிடிஎஃப்லையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆப்ல மட்டும், மொபைல் ஆப்ல மட்டும் தான். நீங்க டவுன்லோட் பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதோ பிரிண்ட் போடுறதெல்லாம் முடியாது. டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் ஆப்லயே வச்சுக்கலாம், எப்ப வேணா நீங்க ஆஃப்லைன்ல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆனா முதல்ல டவுன்லோட் பண்றதுக்கு நெட் வேணும். ஸோ நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 15 மாசத்துக்கு எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் இந்த வீடியோவையும் இந்த பிடிஎஃப்யும் பாத்துக்க முடியும், பட் யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. இதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா இந்த 15 மாசம் கோர்ஸுக்கு டிசம்பர் 31 நான் டெட்லைனா வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 3 மாசம், முதல் 3 மாசம் எல்லா வீடியோ கோர்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் தான் வேலிட்டி கொடுப்பாங்க, 6 மாசம் 1 வருஷம். நாம ஏன் 1 வருஷம், 3 மாசம், 15 மாசம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, முதல் 3 மாசம் எனக்கான கிரேஸ் பீரியட், அதாவது நான் கோர்ஸை எடுத்து முடிக்கணும், சிலபஸ் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 3 மந்த்ஸ் கண்டிப்பா டைம் ஆகும். அந்த 3 மாசம் தான் நம்ம முதல் 3 மாசமும் எடுத்துக்கிறோம். டிசம்பர் 31 நம்ம இந்த கோர்ஸை முடிச்சிருவேன், எடுத்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 1 இயர் வேலிட்டி இருக்கும். நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ற டேட்ல இருந்து 15 மாசம் இதுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். ஃபீஸ் பாத்தீங்கன்னா 3000 இந்த என்டையர் ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆகும், தனித்தனியா கோர்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க தனித்தனியா சப்ஜெக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 699 இது கூட ஜிஎஸ்டி இருக்கும். நம்மளுடைய பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டி, டெஸ்டிடியூட் விடோ ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட், இவங்கெல்லாம் 1500 தான் ஃபீஸ். இந்த ஃபீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்டா வச்சு எடுத்திருப்போம். இப்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு கிளாஸ் வாங்கியிருப்பாங்க, ஒரே கிளாஸ்ல ஒரே கோர்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாலிட்டி, அவங்களும் ஓல்டு ஸ்டூடெண்டா கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட ஃபுல் கோர்ஸ் வாங்கினவங்க தான் ஓல்டு ஸ்டூடெண்ட். இல்லைனா அவங்களுக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கான 1500 அந்த ஆஃபர் அவங்களுக்கு கிடையாது. நம்ம கிட்ட எல்லா சப்ஜெக்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, ஒரு கம்பைண்டா 2000 கொடுத்து, அல்லது அவங்களே தனித்தனியா 4 சப்ஜெக்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, 2000 அபோவுக்கு கோர்ஸ் வாங்கியிருந்தா மட்டும்தான் அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட், அவங்க 1500 பே பண்ணா போதும். இந்த ஆஃபர் எல்லாமே டிசம்பர் 31 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது, மொத்தமாக ஒரே பிரைஸ் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகும். அதே போல இதுவும் இன்க்ரீஸ் ஆகிடும், தேவைப்படுறவங்க இனிஷியலா இப்பயே வாங்கிக்கோங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீட்டெயிலும் நம்ம வெப்சைட் லிங்க், எதுல போய் ஜாயின் பண்ணுவோம், மொபைல் ஆப், ஐபோனுக்கு, டெலகிராம், இன்ஸ்டாகிராம், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கீழே இருக்குது, செக் பண்ணி பாத்துக்கோங்க. மொபைல் ஆப்பை நீங்க பிளே ஸ்டோரோட டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிறது என்னோட போட்டோ போட்டே வந்திருக்கும், இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் சம்பந்தமானது நீங்க ஜாயின் பண்ணணும் இந்த கோர்ஸ் நினைக்கிறீங்க அப்படின்னா 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டாயமா இந்த வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குரூப் 4க்கு, குரூப் 1க்கு ப்ரூஃப் வீடியோ போட்டோம், குரூப் 2க்கும் ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம்.
அடுத்து நடக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரிதான், டிஎன்பிசி நடத்துற எக்ஸாம் இப்ப அடுத்த மாசம் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் நடக்க போகுது, அதுக்கும் ப்ரூஃப் வீடியோ போடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் காமன் தான், பாலிட்டினா பாலிட்டி தான். நீங்க எஸ்எஸ்சி படிச்சாலும், ரயில்வே படிச்சாலும், டிஎன்பிசி படிச்சாலும், எஸ்ஐ போலீஸ் படிச்சாலும், எல்லா எக்ஸாமுக்கும் காமன் தான். இப்ப அடுத்து நடக்கக்கூடிய எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்னு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரூஃப் வீடியோ தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே தான் இருக்க போறோம். ஏன்னா நம்ம கண்டென்ட்ல இருந்ததான் 90%, ஆனா இந்த கிளாஸ்ல நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், 100% க்வெஸ்சன் நம்ம நடத்தினதுதான் வந்திருந்துச்சுன்னு சொல்லுங்க, கரெக்ட்டுங்களா? ஃபைன், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ கோர்ஸோ இந்த சம்பந்தமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல கண்டென்ட் யார் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. 3000 இவ்வளவு மினிமமான பிரைஸ்ல இவ்வளவு பெரிய கண்டென்ட்டை நம்ம ஏற்கனவே கொடுத்து ப்ரூவ் பண்ணி எக்ஸாம்லயும் நம்ம அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் அது உங்களுக்கு தொடரும். இந்த ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.